தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயின் பயன்கள். சமையலுக்கு பல எண்ணெய்கள் பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் தேங்காய் எண்ணெயே அவற்றில் முதலிடம் பிடித்துள்ளது. வெப்பமண்டல பகுதிகளில் வாழும் மக்களின் ஆரோக்கியத்தை ஆராய்ந்தால் தேங்காய் எண்ணெயின் பயனை பல ஆயிரம் ஆண்டுகளாக அனுபவித்து வருவதை காணலாம். பாரம்பரிய உணவு முறைகளில் தேங்காய் எண்ணெயை சேர்த்து சமைப்பது பிரதானமாக இன்றும் உள்ளது. 1930களில் தென் பசிபிக் நாடுகளில் பயணம் செய்த பல் மருத்துவரான டாக்டர் வெஸ்டன் பாரம்பரிய உணவுகளையும் அதன் ஆரோக்கிய குணங்களையும் ஆராய்ந்த போது அவற்றை உண்ணும் மக்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதை கண்டறிந்தார். தேங்காய் எண்ணெயில் அதிக அளவு கொழுப்பு சத்து இருந்தாலும் மக்கள் திடகாத்திரமாக இருந்தனர். இதுபோல் 1981 ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அதிக கொழுப்பு சத்து கொண்ட தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் இந்த மக்களிடம் இதய நோய்க்கான சாத்தியங்கள், இரத்த குழாய் கோளாறுகள் எதுவும் காணப்படவில்லை. தேங்காய் எண்ணெய் இதய நலனுக்கு ஏற்றது. உடல் எடை கூடுவதில்லை. நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. வளர்ச்சிதை மாற்றத்தை நல்ல விகிதத்தில் கொண்டு செல்கிறது. உடனடியாக உடலுக்கு தேவையான சக்தியை அளிக்கிறது. தோலில் மினுமினுப்பு, இளமை தோற்றம், தைராய்டு செயல்பாடு ஆகியவற்றுக்கு ஏற்றதாக உள்ளது. அமெரிக்க சுகாதாரத்துறை கூற்றின்படி துரித உணவில் பயன்படுத்தப்படும் சில வகை எண்ணெய் கொழுப்புகளே இருதயத்துக்கு ஒத்துக்கொள்ளாது. இருதய செயல்பாட்டுக்கு தீங்கு விளைவிக்க வாய்ப்புண்டு. ஆனால் தேங்காய் எண்ணெயில் நடுத்தர தொடர் கொழுப்பு அமிலங்கள், அதாவது மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருப்பதால் அவை இதயத்தை பாதிப்பதில்லை என்கிறது அமெரிக்க சுகாதாரத்துறை. ஏனெனில் செரிமானம் ஆவதில் உடலில் அதை எடுத்துக் கொள்வதில் பிரச்சனை எதுவும் இல்லை. மேலும் மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்கள் நேரடியாக கல்லீரலுக்கு அனுப்பப்படுகின்றன. அவை உடனே சக்தியாக மாற்றப்படுகிறதே ஒழிய கொழுப்பாக அல்ல. மேலும் தாய்ப்பாலில் உள்ள லாரிக் அமில கூட்டுகள் இதில் கொஞ்சம் உள்ளன. ஆகவே தேங்காய் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துவதில் கொழுப்பு சம்பந்தப்பட்ட பயம் வேண்டாம்.